நாங்கள் ஒட்டுமொத்தமாக சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற நிலைமையை மாறி இந்த நாட்டிலே இந்த இளைஞர் சேவை மன்றம் எதிர்காலத்திலே சிறப்பாக செயற்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள் எனக்கு முன் பேசியவர்கள் சொன்னது போல முதுகெலும்பு என்பதற்கு அப்பால உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இளைஞர்களின் எழுச்சி பல இடங்களிலே நிலைநாட்டப்பட்டிருந்தாலும் கூட அண்மையிலே இந்தியாவிலே நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை ஒரு சர்வதேச தரத்துக்கு அல்லது யாருமே எதிர்பாராத விதத்திலே இந்திய மத்திய அரசை அடிபணிய வைத்தவர்கள் இந்த தமிழ் இளைஞர்கள். ஆகவே உங்களிடம் அந்த சக்தி இருக்கின்றது, அந்த சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். குறிப்பாக இன்றைக்குதான் நான் என்ன ஒரு விடயத்தை சொல்லணும், இவ்வளவு காலம் இந்த மண்ணிலே வாழுகின்றேன், இன்றைக்குதான் முதல் முதல் இந்த இளைஞர் சபை மன்றத்தின் அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் வெளியில் வேறு நிகழ்வுகளுக்கு போகிறேன் நான், ஆனால் ஆஃபீஸுக்கு வந்தது இது இஸ் அ ஃபஸ்ட் டைம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்க்கக்குள்ள இந்த இளைஞர்கள் இப்படி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்கிறன்ற விடயம் உண்மையில் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய காலங்களை வீணாக்காமல் உங்களுக்கு தெரிந்த அல்லது கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறது பாராட்டத்தக்க விடயம். அதே நேரம் இன்னும் ஒரு ஆபத்தையும் நான் எங்கள் சமூகம் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். இந்த பாடசாலைகளிலிருந்து இடைவிலகுகின்ற விடயங்கள், நீங்கள் தொடர்ச்சியாக கல்வியிலே அக்கறை செலுத்தி இருந்தால் நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கு ட்ரைனிங் எடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆகவே பொறுப்பு வாய்ந்த எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்குகின்ற அந்த நோக்கத்தோடு செயற்பட்டாலும் கூட இந்த வவுனியா, குறிப்பாக இந்த வவுனியா மாவட்டத்திலே பாடசாலையிலிருந்து இடைவிலகுகின்ற விடயத்திலையும் இளைஞர் சேவை மன்றம் நிச்சயமாக உங்களோட கவனங்களை செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 30 வருஷம் ஆயுத போராட்டம், 30 வருஷம் அஹிம்சை போராட்டம் என்று நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இனி எங்களால் கல்வியால் மாத்திரம்தான் நாங்கள் முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கும்.